சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தமிழ் புது வருடம், அதாவது சார்வரி வருடம் துவங்கி இருக்கு. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. நம்மளுடைய சேனல்ல சொன்னதன்படி நிறைய விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வழிபாட்டில் அதையெல்லாம் பிரத்யேகமாக பயன்படுத்தி அந்த வழிபாடுகள் சிறப்பாக முடிஞ்சது அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் புகைப்படங்களை அனுப்பி வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அதை பார்க்குறச்சு. ஏன்னா நான் சொன்ன இந்த விதங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக இருந்தது அப்படின்னா, அதை நீங்கள் சுலபமாக வழிபட்டுட்டு அந்த காட்சிகளை எனக்கும் நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருந்தீங்க. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம், அதாவது புது வருடம் துவங்கியிருக்கு இல்லையா, இன்னைக்கு சார்வரி வருடம் துவங்கியிருக்கு இல்லையா, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, எந்த ஒரு பரிகாரமும் இல்லாமல் நாம கோலத்தோட இன்றைய தினத்தை நாம ஆரம்பிப்போமே. அதாவது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே பூஜை அறையில் ஒரு சில கோலங்கள் போடுறது அப்படிங்கிறது சிறப்பு. நிறைய கோலங்கள் இருக்கு, அத்தனை கோலங்களுக்கும் தனித்தனியான பலன்களும் இருக்கு. அதுல நான் சொல்ல போற இந்த கோலம் அப்படின்றத நீங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை, அதுவும் இந்த சார்வரி வருடம் முழுக்கவே இந்த ஒரு கோலத்தை மட்டுமே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பூஜை அறையில நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னா அத்தனை கண் திருஷ்டிகளும் விலகி பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு அந்த குறை நீங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டும் கிடையாது, விசேஷ நாட்கள் அத்தனை நாட்களையும் உங்களால ரொம்ப சுலபமா வழிபட முடியும். அந்த ஒரு சக்தி இந்த கோலத்துக்கு இருக்கு. இந்த கோலத்தை நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமையில போட்டோம் அப்படின்னு சொன்னாலே நல்ல பலன்கள் நிச்சயமாக வந்தடையும். இந்த கோலம் போடுறது அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய பூஜை அறை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூஜை அறையில, அதாவது ஒரு சில ஷெல்ஃப் வச்சிருப்பீங்க, ஒரு சில கபோர்டில் வச்சிருப்பீங்க, ஒரு சில பிரத்யேகமா பூஜை அறை அப்படின்றது இருக்கும். பூஜை அறை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த கோலத்தை அந்த பூஜை அறையில போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இந்த கோலம் போடணும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த சார்வரி வருடம் அப்படின்னும் பொழுது அதற்குரிய ஒரு கோலம் அப்படின்றதுனால இந்த கோலத்தை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். இந்த ஒரு கோலம் அப்படின்றத நீங்க அரிசி மாவால கோலம் போடலாம். அரிசியை ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதை வந்து பிழிஞ்சு கோலமா போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நீங்க கோலம் போடலாம். அரிசி மாவால கோலம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கோலத்தை வந்து காலால மிதிக்க கூடாது, தொடக்கத்தாலையும் பெருக்க கூடாது. ஒரு துணியோ அல்லது சுத்தமான ஸ்பாஞ்ச் வச்சு நீங்க அந்த கோலமாவை, அதாவது அரிசி மாவை எடுத்து செடியிலையோ அல்லது நீர்நிலையிலையோ அல்லது தொட்டி செடிகள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அங்கேயோ நீங்க போட்டுக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த அரிசி மாவு நம்ம கோலம் போடுறோம் பார்த்தீங்களா, இந்த அரிசி மாவை வந்து நீங்க சேகரிச்சு வச்சுக்கோங்க. அரிசி மாவை சேகரிச்சு வச்சுட்டு நீங்க ஆலயங்களுக்கு போகும்பொழுது, ஆலயங்கள் திறக்கப்பட்டவுடன் ஆலயங்களுக்கு போகும்பொழுது ஆலயத்தில் மரங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மரத்துல போட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஈ எறும்புகள், சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள் இதெல்லாம் இந்த அரிசி மாவை சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாவங்கள் அத்துணையும் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நம்ம பூஜை அறையில போட்ட ஒரு அரிசி மாவாச்சமா, கோலம் போட்ட அரிசி மாவு, இதை நாம கோவில்ல கொண்டு போய் போடலாமா அப்படின்ற சந்தேகம் வரும். தாராளமா போடலாம், எந்த தவறும் கிடையாது. இது பல மடங்கு நன்மையை நமக்கு சேர்க்கக்கூடியது, பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அதனால செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு கோலம் தான் உங்களுடைய நினைவுக்கு வரணும். நான் இப்ப அந்த கோலத்தை உங்களுக்கு காட்டுறேன், நீங்க அதை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த ஒரு வருடம் மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா, சார்வரி வருடத்துக்கு உரிய ஒரு கோலம் அப்படின்னா அது இந்த கோலம் சரிங்களா. நான் இப்ப உங்களுக்கு அந்த கோலத்தை காட்டுறேன். இதுதான் அந்த கோலம் சரிங்களா, தெரியுதுங்களா. நடுவுல ஒரு வட்டம் சுத்தி அஞ்சு இதழ்கள் மாதிரி போட்டிருக்கேன், நடுவுல ஸ்ரீ அப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா. இதற்கு நடுவுல ஓம் போடுறது, கிளீம் போடுறது, வேற ஏதாவது டிசைன் பண்ணலாமா, இந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் வரும். தயவு செஞ்சு வேற எந்த ஒரு எழுத்துக்களையும் உள்ளே நீங்க எழுத வேண்டாம், ஸ்ரீ மட்டும் போடுங்க, அது போதும். இந்த தமிழ்ல ஸ்ரீ வரல அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல எஸ்ஆர்ஐ அப்படின்னு போடலாம். ஆக மொத்தத்துல இந்த கோலத்தை பொறுத்த வரைக்கும் வட்டத்திற்கு உள்ளே ஸ்ரீ அப்படிங்கிற தமிழ் எழுத்தோ அல்லது ஆங்கில எழுத்துக்களோ தான் இதுல வரணுமே தவிர வேற எந்த எழுத்துக்களையும் உள்ளே நீங்க போட வேண்டாம். ஓம் வரைய வேண்டாம்,
அது வேற ஒரு கோலம் இருக்கு, அதற்கு நான் அந்த ஓம் சொல்வேன். இதற்கு ஓம் எழுத்தோ அல்லது வேற பிற எழுத்துக்களோ இதற்கு பொருந்தாது, இதற்கு ஸ்ரீ மட்டும்தான் பொருந்தும், அதை மட்டும் நீங்க எழுதுங்க சரிங்களா. இதற்கு வண்ணம் தீட்டுவது அப்படிங்கிறது சுத்தி இருக்கிற இதழ்களுக்கு எந்த வண்ணங்கள் வேண்டுமானாலும் தீட்டிக் கொள்ளலாம், உள்ளே இருக்கக்கூடிய வண்ணம் அப்படின்றது மஞ்சள் மட்டும்தான் இருக்கணும். இந்த மஞ்சளால் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிறம் மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு, நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம் வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்களை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அவர்களின் சந்ததிகள் வளர்க்கக்கூடிய தன்மை இந்த கோலத்துக்கு இருக்கு, புரியுதுங்களா. நம்ம வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த பெண் குழந்தைகளுக்கு குழந்தை பேரு அப்படின்றது திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கும். அதுதானே நமக்கு முக்கியம், நம்ம குழந்தைங்க திருமணத்திற்கு பிறகு எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமா வாழணும். அதற்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைகள் புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு கோலத்தை நீங்க இந்த வருஷம் முழுக்க போடுங்க, நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் சரிங்களா. அரிசி மாவை பயன்படுத்தி இந்த கோலத்தை போட்டுக்கோங்க. அரிசி மாவை பயன்படுத்தும் போது உள்ளே வந்து அந்த வர்ணங்கள் தீட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை பண்டிகை காலம் விசேஷ காலங்கள்ல நீங்க அந்த வர்ணங்கள் தீட்டணும் அப்படின்னா, சுத்தி இருக்கிற இதழ்களுக்கு நீங்க எந்த வர்ணங்கள் வேணுமானாலும் தீட்டிக் கொள்ளலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த வட்டத்திற்கு மஞ்சள் வர்ணத்துல நீங்க கலர் பொடி போட்டுட்டு அதற்கு மேல ஸ்ரீ அப்படின்னு எழுதிருங்க. அது தமிழ்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஆங்கிலத்துல இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த எழுத்துக்களையும் அதன் உள்ளே போடாதீங்க, எழுதாதீங்க சரிங்களா. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.